வணக்கம். 2024 நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்களா? உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல சென்னையில சவிதா யூனிவர்சிட்டியில 2024 நீங்க படிக்கிற மாதிரி இருந்தா சவிதா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாமா வேணாமா, சவிதா யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க படிக்கலாம்னு சொல்றாங்களா இல்ல படிக்க வேண்டாம்னு சொல்றாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. ஏ டு இசட் இந்த வீடியோல சவிதா யூனிவர்சிட்டியை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் நீங்க தினம்தோறும் பார்க்க முடியும். கேக்குதா ப்ரோ? ஆ கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. நீங்க சவிதா யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்களா ப்ரோ? ஆ சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து அந்த காலேஜ்ல இந்த வருஷம் வந்து என் தம்பியை ஜாயின் பண்ண வைக்கணும். ஓகே, சவிதா யூனிவர்சிட்டியில. அதுல எப்படி இருக்கு, அங்க வந்து கோச்சிங்லாம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லையா, ஸோ இந்த வருஷம் ஜாயின் பண்ண வைக்கலாமா, அங்க சிலபஸ்லாம் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணிருக்கேன் ப்ரோ. என் நம்பர் எப்படி பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ஆக்சுவலா வந்து உங்க பேர் எனக்கு சென்னையில இருக்க சவிதா யூனிவர்சிட்டியே எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து அவங்க சிம்பிளா ஒரு பேர் வைக்கிறாங்க, சிம்மேட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கல்லூரிக்குள்ள நீங்க 2024 படிக்க போகணும்னா படிக்கலாம், நிறைய படிக்கலாம், அதாவது எல்லா படிப்புகளும் படிக்கலாம். அதாவது சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சவிதா டெண்டல் காலேஜ் இருக்கு, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சவிதா பேரமசி இருக்கு, நர்சிங் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு, லா இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, எல்லாமே இந்த சவிதாக்குள்ள இருக்கு. சவிதா யூனிவர்சிட்டி ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில பார்க்க போனோம்னா 2023 வெளியா இருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 27th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்ல 27th பிளேஸ்லயும், அதே போல யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 13th பிளேஸ்லயும், இன்ஜினியரிங் ரேங்கிங்ல 64th பிளேஸ்லயும் வந்திருக்கு. ஒரு நல்ல பிளேஸ்ல நல்ல இடத்துல திகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி தான் சவிதா யூனிவர்சிட்டி. சவிதால நீங்க படிக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல முக்கியமா முக்கியத்துவம் பார்க்க வந்தது கேட்டீங்கன்னா, சவிதா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு தான் பார்க்க வந்தோம். சவிதா யூனிவர்சிட்டியில பல இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, சவிதா யூனிவர்சிட்டியில மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா இந்த செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும்லாம் கிடையாது. அதே போல இந்த செமஸ்டர்ல இந்த ஃபேக்கல்டி கிட்ட தான் நீங்க படிக்கணும்னு கிடையாது. ஒரு கிளாஸ் டீச்சர் இவங்க தான் இந்த பாடம் நடத்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா புது கேட்டகரிய புது சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ஃபாலோ பண்றாங்க. அது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், எல்லா படிப்புகள்லையும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா, அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த செமஸ்டர்ல எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்து படிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஃபேக்கல்ட்டிய அவங்க தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்த சவிதா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி கொண்டு வந்து இதை வந்து ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. சவிதா காலேஜ்ல நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, அதாவது சிஎஸ்சி, அப்புறம் ட்ரிபிளி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், அப்புறம் சிவில், ஆட்டோமொபைல், அப்புறம் ட்ரிபிளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், அப்புறம் ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவிதா யூனிவர்சிட்டியில் இருக்கு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. சவிதா காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸுக்கு வந்து 225,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸாக நீங்கள் எந்த கோர்ஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டாலும் இங்கே வந்து 10,000 ஃபீஸ் வாங்குறாங்க. 10,000 ஃபீஸுங்கிறது அட்மிஷன், நீங்கள் ஒரு வாட்டி அட்மிஷன் போட்டிங்கன்னா அந்த 10,000 அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரீஃபண்டபுளாக மறுபடியும் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதே போல் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெபாசிட்டாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இது போல் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் என்ன தெரியுமா, உங்களோட 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கு, இந்த மூணுலையும் நீங்கள் 90% மேலே இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், அது போல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸில் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா சிஎஸ்சி ஐடி, ஐடிக்கு வேற மாதிரி சிஎஸ்சி ஏஐடிஎஸ் இந்த கோர்ஸ்லாம் எடுக்க போனீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டும், 80% மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டும், 70% மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டும், அதுக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட 12th மார்க்கை வச்சு. அதே போல் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கையும் இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, ஜேஇ மெயின்ஸ் மார்க்கையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சவிதாங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இன்னைக்கு ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்கு. சவிதா யூனிவர்சிட்டியை பற்றி இவ்வளவு சொன்னீங்க, சவிதா யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு நிறைய பேர் கேட்கலாம். சவிதா யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனி சவிதா யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் சவிதா யூனிவர்சிட்டியில்
ஹையஸ்ட் பேக்கேஜா 12 லட்சம் ரூபாய்க்கு நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்கிறதாகவும் 2023 ஸ்ட்ராட்டஜி படி அவங்க போட்டிருக்காங்க. வெப்சைட்ல எல்லாராலையுமே பார்க்க முடியும். நிறைய பேரோட போட்டோவோட 12 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பிளேஸ் ஆயிருக்கதாக போட்டிருக்காங்க. அதே போல பல பேர் வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் பேக்கேஜுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்கதாகவும் நிறைய பேர் 4 லட்சம் ரூபாய் பேக்கேஜுக்கு பிளேஸ் ஆயிருக்கதாகவும் அவங்க வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்ல போறதை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்காங்க. இருந்தாலும் மாணவர்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன், நீங்க நேரடியா போய் விசிட் பண்ணி பாக்குறது இன்னும் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. நீங்க சவிதா யூனிவர்சிட்டில படிக்கிறீங்களா ப்ரோ? சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து அந்த காலேஜ்ல இந்த வருஷம் வந்து என் தம்பியை ஜாயின் பண்ண வைக்கணும். ஓகே, சவிதா யூனிவர்சிட்டில. அதுல எப்படி இருக்கு, அங்க வந்து கோச்சிங் எல்லாம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லையா? ஸோ இந்த வருஷம் ஜாயின் பண்ண வைக்கலாமா? அங்க சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணிருக்கேன் ப்ரோ. என் நம்பர் எப்படி பண்ணிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு, ஆக்சுவலா வந்து உங்க பேர் எனக்கு அருண்குமாரா இல்ல சம்திங் பார்த்தேன் ப்ரோ. நான் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ஈவெண்ட்ல உங்க பேர் இருந்தது. ஓகே ஓகே ஓகே. உங்க பேர் ப்ரோ? ஹரிஷ். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ சொல்லுங்க ப்ரோ, காலேஜ் நீங்க எங்க படிக்கிறீங்க ப்ரோ? ப்ரோ நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ அவருக்காக பாத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த இயர் ப்ரோ? நான் லைக் எப்படி படிப்பாங்கன்னா அந்த லைக் அது ப்ரோ 1 வீக் 1 கோர்ஸ் மாதிரி போகும். சரி, இப்ப நீங்க இன்னைக்கு பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பிசிக்ஸ் வந்து அது இவங்க வந்து 3 மாசம் ஒரு செமஸ்டர். ஓகே ஓகே ஓகே. என்னமோ சொல்றாங்க எப்படின்னா இப்போ ஒரு மாதிரி நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்களே எடுத்துக்கலாம், நீங்க தேவைப்பட்ட நீங்க பிடிச்ச ஃபேக்கல்ட்டி எடுத்து படிச்சுக்கலாம், எப்ப வேணாலும் சப்ஜெக்ட் படிக்கலாம். அவங்க குடுக்கறதா படிக்கணும்னு இல்ல. ஓஹோ, சரி சரி சரி. மத்தபடி வந்து சவிதா வந்து படிக்கிறதுல தப்பு கிடையாது, நல்ல கல்லூரி தான், யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி ஓகே தான். லைக் எங்களுக்கு என்னன்னா அவங்களோட ஐடியா தாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் இது வரைக்கும் சரியில்லை. அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க, இத பண்ண போறோம் அத பண்ண போறோம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல ஒரு எஃபெக்டாவே இருக்க மாட்டேது. அதாவது அவங்க நினைக்கிறது எல்லாமே 100% கரெக்ட் எனக்கு கேட்டா சொல்லுவேன், ஏன்னா மத்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃபரெண்ட். சரி, டிஃபரெண்டா இருக்குல்ல ப்ரோ. இப்ப சவிதால இந்த வருஷம் வந்து பசங்களை ஜாயின் பண்ண சொல்லலாமா வேணாமா? இப்ப எனக்கு தெரிஞ்ச பசங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு அதாவது டிஃபரெண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களால அடாப்ட் ஆகும் போது நினைச்சீங்கன்னா நீங்க சவிதா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கல்லூரி படிச்சுட்டு ஜாப் கிடைக்கும், கிடைக்கலனால நம்ம ட்ரை பண்ணா ஏதோ ஒரு ஜாப் வாங்கிடலாம். ஒரு 50-50 தான் கொடுப்பேன் என்னோட அச்சீவ். ஓகே ஓகே. உங்களுக்கு ப்ரோகிராமிங் நாலேஜ் எல்லாம் காலேஜ் அதிகமா அது கொடுக்க மாட்டாங்க, 1 வீக் தான் அந்த கோர்ஸ் படிக்க வைப்பாங்க. ஓஹோ ஹோ, ஓகே ஓகே. எல்லா சப்ஜெக்ட்லயும் 1 வீக் தான் உங்களுக்கு. நீங்க வந்து 2 இயர்ஸ்ல கோர்ஸ் முடிச்சிருவீங்க கண்டிப்பா. ரெண்டு வருஷத்துலயே இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருவோமா? 2 வருஷத்துல இன்ஜினியரிங் கோர்ஸ் போடலாம். பேப்பர் முடிச்சிருவோம், நான் ப்ராஜெக்ட்டே முடிச்சிட்டேன், ப்ராஜெக்ட் முடிச்சி நான் நெக்ஸ்ட் வீக் பேப்பர் சப்மிட் பண்ணோம். ஓ, அவ்வளவு வேகமா முடிஞ்சிருது உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஆமா, சப்மிட் பண்ணோம். 2 இயர்ஸ் அந்த ஒரு இதான் அதான் ஃபர்ஸ்ட் செட்டஸ். சோ உங்களுக்கு அதனால கொஞ்சம் டவுட்டா இருக்கு, என்ன பண்ணுவாங்க என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு
தங்கலாமா? சாப்பாடு நல்லா போடுறாங்களா? சாப்பாடு எல்லாம் ஃபுட் எல்லாம் சூப்பரா போடுறாங்க. அது ஃபுட் எல்லாம் ஹாஸ்டல்ல கிடையாது. ஓகே ஓகே. இப்பனா மெஸ் மெஸ்ஸே கிடையாது bro. மெஸ்ஸ் பதிலா வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. கேண்டீன்ல ஃபுட் ஆப் மாதிரி போட்டு தருவாங்க. ஓஹோ. இந்த ஒண்ணு 50-60 ஃபுட் கோர்ட் நிறைய இருக்கு. ஓ 50-60 ஃபுட் கோர்ட் இருக்கா? ஆமா. சரி bro. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி bro. நான் சொல்றேன் bro, நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. ஏன்னா நாங்க எல்லாம் அடாப்ட் ஆகிட்டோம். நான் எங்களுக்கு இன்னும் எனக்கு ஒன்றும் முழுசா தெரியல. எனக்கு எங்க வந்து எனக்கே முழுசா தெரியல. என்ன சொல்ல வரீங்க, முடிச்சது நீங்க மட்டும்தானா? தெரியாம நீங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நன்றி.